இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் ஆடி மாத காலங்களில் சுபகாரியம் செய்யக்கூடாதா, ஆடி மாதத்தில் குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தை வந்து ஆகாத மாதிரி தேவையில்லாத அதாவது கஷ்டங்களை சந்திக்குமா அப்படிங்கிற பல்வேறு கேள்வியை கேட்டிருக்கீங்க. ஆடி மாதம் ஆகாத மாதமாக சாஸ்திரத்தால் சொல்லப்படலை, ஆனால் ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மனுக்கு உகந்த மாதமாக, பெண்களுடைய கஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து பிரார்த்தனையாக வைக்கக்கூடிய மாதமாக, ஆடி மாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து அன்னதானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக செய்யக்கூடியது. நீங்கள் அன்னதானம் அப்படிங்கிறது பாதாம் முந்திரி பருப்பு அப்படிங்கிறத விட சாதாரணமாக கொள்ளு கூழ் இருந்தால் கூட உங்களுடைய சக்திக்கு தகுந்த அன்னதானத்தை செய்யுங்க அப்படிங்கிற விஷயத்தை ஆடி மாதத்தில் ஆன்மீக சாஸ்திரம் வலியுறுத்தி வச்சிருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது. ஆடி மாதத்தில் குழந்தை பிறந்தால் நல்லதா கெட்டதா அப்படிங்கிற கலக்கம் அந்த மாதிரியான கவலை நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்குது. ஆடி மாதம் மட்டுமல்ல, தமிழ் மாதம் எந்த மாதத்தில் குழந்தை பிறந்தாலும் அதாவது சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி அப்படிங்கிற 12 மாதங்களில் எந்த மாதத்தில் குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைக்கு நல்ல நேரம் அப்படிங்கிறது நல்லபடியாக இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் பிறக்கிற குழந்தைக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த குழந்தை பிறக்கிற நேரத்தில் அதாவது மாதம் அப்படிங்கிறத விட அந்த குழந்தை பிறக்கிற நேரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எந்தெந்த மாதிரியான வர்க்கோத்தமம் வாங்கி வந்திருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை சந்திக்க முடியும் அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. அதனால் ஆடி மாதத்தை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆடி மாதம் முதல் 18 நாட்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் எந்த ஒரு தெய்வ சன்னதியாக இருந்தாலும் நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கும் பொழுது அந்த பிரார்த்தனைகளுக்கு பெருமளவு மதிப்பு கிடைக்குது அப்படிங்கிறது உண்மையாகவே இருந்துகிட்டு இருக்குது. பொதுவாகவே அதாவது எள்ளி நகையாடுகிற இந்த உலகத்தில் துள்ளி குதிக்கக்கூடிய மிகப்பெரிய அம்சங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வரம் ஆடி மாதத்தில் கிடைக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமாக அமையுது.